வணக்கம் செல்லகுமார் பேசுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் இருபத்தி ஆறு இரவு ஏழு மணி ஐம்பது நிமிட ரேடர் பதிவுடனான ஆய்வறிக்கை மதிய ஆய்வறிக்கையின்படி வரைபட ஆய்வறிக்கையின்படி துல்லியமாக மழை உருவாகி கிழக்கு பகுதியை நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது ரேடர் படத்தை பார்த்தால் மாலையே கன்னியாகுமரி மாவட்டம் திருநெல்வேலி தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி போல் பொள்ளாச்சி மேற்கு பகுதி பொள்ளாச்சி மேற்கு பகுதியில் ஆனமலை சுற்று வட்டாரம் பாருங்கள் கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு பகுதி மற்றும் பார்த்துட்டு வாங்க கேரளா எல்லையோர திருநெல்வேலி தென்காசி மாவட்டம் குமிழி குமளி பகுதி தேனி மாவட்ட பகுதி பாருங்கள் சபரிமலை பம்ப பகுதி இதெல்லாம் வந்து கேரள கேரளப் பகுதி முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி இங்கெல்லாம் மழை கடையநல்லூர் மழை தென்காசி மழை லேசான மழை சாரல் மழை மேலும் பார்த்து கொண்டே இருங்கள் கொடைக்கனல் மலைப்பகுதி அதேபோல் அமராவதி நீர்ப்பிடிப்பு பகுதி மறையூர் பகுதி மூணாறு பகுதி பாருங்கள் கொடைக்கனல் மலைப்பகுதி மழை கொடைக்கனல் மலைப்பகுதி பெரியகுளம் மற்றும் பத்தலகுண்டு மேலும் பாருங்கள் பழனி கூட மழை பழனிக்கும் கொடைக்கினாலுக்கும் இடைப்பட்ட பகுதி பழனி மற்றும் வத்தலகுண்டு இடைப்பட்ட கொடைக்கானல் மொத்தமே மழை ஒட்டஞ்சத்திரம் மழை ஒட்டஞ்சத்திரம் மேலும் பாருங்கள் அரவ அரவக்குறிச்சி கூட மழை தான் அரவக்குறிச்சி உள்ள பகுதி வரைக்கும் சாரல் மழை தூரல் மழை பொள்ளாச்சி மேற்கு பொள்ளாச்சி மேற்கு அட்டக்கட்டி ஆழியாறு பாலக்காடு மழை கொழிஞ்சாம்பாறை கொல்லங்கோடு சித்தூர் எல்லாம் மழை ஆங்காங்கே சாரல் மழை அப்பாஜி கொண்டம்பதி சாரல் மழை கோவிந்தாபுரம் சாரல் மழை லேசான மழை சேத்து மழை லேசான மிதமான மழை வேட்டைக்காரன் போது லேசான மிதமான மழை இதில் வேகமாக வச்சுருக்கேன் ஃபாஸ்ட்டாக ஏன்னா ரொம்ப நேரம் எடுத்தோம்னா ஆஃபனவருக்கு மேலே ஆகிடும் அதனால் ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கேன் அதனால் வேகமாக விடுது பாருங்க சேத்து மடை மழை ஆழியார் மழை மேலும் பார்ப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் டெல்டா மாவட்டத்துக்கு மழை வந்து கொண்டிருக்கிறது அதையும் நான் காட்டுறேன் கிழக்கு கடலோர மழை வருவதையும் காட்டுறேன் இப்போ மேற்குலேருந்து வந்து கொண்டிருக்கிறேன் பாலக்காடு மழை அட்டப்பாடி மழை அட்டப்பாடி கேத்தியில் இன்றைக்கி கனமழை பெய்தது மாலை நீலகிரி மாவட்டம் கேத்தியில் கனமழை பெய்தது இரண்டு மூன்று முறை அடுத்தபடியாக நீலகிரி மாவட்டத்துக்கு போவோம் பாருங்கள் காஞ்சிக்கோடு பாலக்காடு மாவட்டம் இதெல்லாம் பாலக்காடு ஒட்டி உதகமண்டலத்துக்கு வந்திருக்கோம் இப்போது உதகமண்டலத்தில் உதகமண்டலம் மேற்கு பகுதிக்கு லேசான மழை பெய்து விட்டுருக்கிறது கிழக்கு பகுதிக்கு பார்ப்போம் கிழக்கு பகுதியில் கோத்தகிரி குன்னூர் கூட மழை லேசான மழை மேட்டுப்பாளையத்துக்கு வடக்கே மேலும் பாருங்கள் கோத்தகிரி குன்னூர் பவானிசாகரை ஒட்டி இந்த ரைட் சைடில் இருக்கிறது தான் பவானி சாகர் அணை பள்ளமாக இருக்குது பாருங்கள் நீட்டமாக பாருங்கள் அடுத்தது கர்நாடக எல்லையோரம் ஈரோடு மாவட்டம் மழை கர்நாடக எல்லையோரம் ஈரோடு மாவட்டத்தில் கனமழை அந்தியூர் பாருங்கள் அத்தானி அந்தியூர் அத்தானி வடக்கிலேருந்து வரும் பாருங்கள் கர்நாடக எல்லையிலேருந்து மழை வரும் அந்தியூர் அத்தானி வடக்கு பகுதி பர்கூர் மலைப்பகுதி அடுத்தது அம்மாப்பேட்டை மேட்டூர் கொளத்தூர் கொளத்தூர் வரப்போது மழை அடுத்தது மேட்டூர் அணை இது பாருங்கள் மேட்டூர் அணை எங்கே இருக்கு கொளத்தூர் தாரமங்கலம் எடப்பாடி கூட மழை எடப்பாடியோடய வடகிழக்கு பகுதியில் மழை வந்து ஓய்ந்திருக்கிறது மீண்டும் மீண்டும் அந்திய மூன்று நான்கு முறை இன்றைக்கு கொளத்தூர் பகுதியில் மழை மேட்டூர் பகுதியில் விட்டு விட்டு மழை தொடர் தூரலாக நீடித்து கொண்டிருக்கிறது இப்பொழுது கூட அடுத்து பாருங்க அந்தியூர் மேட்டூர் மேட்டூர் அணைக்கட்டு பகுதி மேட்டூர் அந்த பக்கம் இருக்கிறதுலாம் குளத்தூர் எடப்பாடி விட்டு விட்டு மூன்று நான்கு முறை வந்து மழை பெய்தது நல்ல மழையாக ரெட்டிப்பாளையம் அம்மாப்பேட்டை அந்தியூர் அடுத்தது சேலம் திண்டுக்கல் மாவட்டம் பாருங்கள் அரவக்குறிச்சி பகுதியில் உருவான மழை அப்படியே நேராக திருச்சிக்கு சென்றது திண்டுக்கல் மழை திருச்சிக்கும் கொடுத்தது மழையே திண்டுக்கல் சுற்றுவட்டாரமே நல்ல மழை வேடசந்தூர் ஒட்டஞ்சத்திரம் திண்டுக்கல் சுற்றுவட்டாரம் இது எதுக்குன்னா திருச்சிக்கு வர மழையை காட்டுறேன் அதற்காக மதுரை மழை மதுரை மாவட்டம் திருமங்கலமழை திருப்பரங்குன்றம் சாரி திருபுவனம் சிவகங்கை மாவட்டம் லேசான மழை திருச்சுழி மழை இதில் நம்ம எதிர்பார்த்தோம் பாருங்க திருமங்கலம் மழை திருபுவனம் அடுத்தது பாருங்கள் ராமநாதபுரம் மாவட்டம் உள்பகுதி நம்மெல்லாம் மத்தியானம் எது மத்தியானம் அறிவிக்கப்பட்ட இடமெல்லாம் பாருங்கள் பரமக்குடி கமுதி இதெல்லாம் மழை மானாமதுரை மழை மானாமதுரை சிங்கம்புணரி பாருங்கள் அடுத்தது மேலூர் புதுக்கோட்டை வருது மலை தேவக்கோட்டை தேவக்கோட்டை ஆ பாருங்க புதுக்கோட்டை புதுக்கோட்டையிலிருந்து மேலும் மழை மணப் பாருங்க தோரங்குறிச்சி மழை பாருங்க மணப்பாறைகளை கனமழை உருவாகி ஆ பாருங்க நவலூர் குட்டப்பட்டு ஸ்ரீரங்கம் திருச்சி லால்குடி அன்பில் அப்படியெல்லாம் பாருங்கள் செங்கிப்பட்டி தஞ்சாவூர் நெருங்கிவிட்டது மழை தஞ்சாவூரை நெருங்கிவிட்டது மழை ஆக புதுக்கோட்டைக்கும் வடக்கு அரியலூருக்கும் இடைப்பட்ட போதில் இன்னும் சொல்ல அரியலூர் என்ன புதுக்கோட்டையிலிருந்து கள்ளக்குறிச்சி வரைக்குமே மழை பெய்து கொண்டிருக்கிறது இது அப்படியே மயிலாடுதுறை மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம் மற்றும் திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்டத்தின் பிற பகுதிகள் காரைக்கால் வரைக்கும் மழை கொடுக்கும் பாருங்க பூதலூர் திருக்காட்டுப்பள்ளி பாருங்க மழை செங்கிப்பட்டி லால்குடி இதெல்லாம் மழை தொடங்கி இருக்கிறது தீவிரமடைந்திருக்கிறது இப்பொழுது மணி ஏழு மணி ஐம்பது நிமிடத்திற்கு தீவிரமடைந்திருக்கிறது தொழுதூர் மேலும் வடக்கு பகுதி பார்ப்போம் பாருங்கள் காஞ்சிபுரம் மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டமும் மழை காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கூடுதல் பரப்பில் மழை கரூர் மாவட்டத்தில் கூட மழை பாருங்கள் நம்ம பார்க்கல முதல்ல கரூரில் மழை அரவக்குறிச்சிக்கு வடக்கே கரூர்லேயும் மழை பாருங்கள் பெரம்பலூர் மழை அரியலூர் மழை பெரம்பலூர் செந்துரை மழை செந்துரை தலைவாசல் சுற்றுவட்டாரமே மழை தலைவாசலை ஒதுக்கி தலைவாசல் சுற்றுவட்டாரமே மழை தொலைவாசல் ஒதுக்கியிருக்கு அடுத்தது பாருங்கள் ஆரணி மழை ஆரணி ஜோலார்பேட்டை பாருங்க காஞ்சிபுரம் கனமழை காஞ்சிபுரம் கனமழை செங்கல்பட்டு வரைக்கும் மழை உள்ளே பாருங்கள் கோளார் தங்க வகையிலேருந்து செங்கல்பட்டு வரைக்கும் மழை தான் ஒதுக்கி ஒதுக்கி மழை திருப்பத்தூர் வேலூர் மாவட்ட தெற்கு பகுதி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நல்ல மழை ஒருவேளை சென்னைக்கு வராமல் ஒதுக்கினாலும் நள்ளிரவு அதிகாலையில் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஒருவேளை இன்றைக்கு ஒதுக்கினாலும் தென் சென்னையில் வாய்ப்பிருக்கு மழை இதோ தென்சென்னை ஒட்டி பெய்து கொண்டிருக்கிறது ஒருவேளை ஒதுக்கினாலும் நாளைக்கு நல்ல மழை காத்திருக்கிறது வரக்கூடிய நாட்கள் எல்லாமே சிறந்த மழை இருக்கிறது என்பதை தெரியப்படுத்தி வரும் முறை தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி